கிளாஸ் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறேன்னா ரவை இட்லி கேக். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் சத்துண மாவுல நிறைய ரெசிபி செஞ்சிருக்கேன், சத்துண மாவு இட்லி கேக்கும் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க்லையும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், பாருங்க. ஸோ இந்த ரவை இட்லி கேக் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, வீட்டில் இருக்க பொருளை வச்சே செய்யலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்க மறக்காதீங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு பாதி கப் அளவு கோதுமை எடுத்துக்கோங்க. கோதுமை எதுக்குன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ்ஸாக கிடைக்கிறதுக்காக கோதுமை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க, ரவை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நம்ம இட்லி செய்கிறோம் இல்லைங்க, அந்த மாதிரி அளவுக்கு கொஞ்சம் சோட்ட மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் வந்து நீங்கள் சர்க்கரை யூஸ் பண்ணலாம், இல்லை நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேன் எதுக்குன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக டேஸ்ட் கொடுத்துக்கு தான். ஸோ தேன் வந்து உங்களோட இஷ்டம், நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேனை வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நெய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, ஏன்னா மனமாக இருக்கிறதுக்காக நெய் ஊற்றிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு நான் வந்து ஒரு கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ வந்து எப்படின்னா நம்ம வந்து இட்லி மாவுக்கு எப்படி கரைப்போமோ அதே கன்சிஸ்டி தாங்க. நம்ம வந்து இப்போ இட்லி ஊற்ற போகிறோம், அதே மாதிரி தண்ணி வந்து அளவு அதே மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா திக்காக கொஞ்சம் கன்சிஸ்டி வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லி தட்டில் ஊற்றலாம். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இட்லி குண்டை எடுத்துக்க போகிறோம். இட்லி அளவு வந்து கொஞ்சமாக வச்சுக்கோங்க, மீடியமாக எப்படி இட்லி ஊற்றுறீங்களோ அது மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வந்து இட்லி தட்டில் வந்து அந்த மாவு வந்து ஊற்ற போகிறோம். இட்லி ஊற்றுற மாதிரி தான் ப்ராசஸ். ஸோ இட்லி தட்டில் ஊற்றிடலாம். ஊற்றி முடித்தாச்சு பிளேட்டில். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அதை வந்து வேக வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா தட்டு வந்து நான் இட்லி குண்டால் வச்சுட்டேன். இது மினிமம் ஒரு 15 நிமிஷம் வேகணும். நான் 15 நிமிஷம் வந்து டைமர் செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ 15 நிமிஷம் வேட்டும். ஸோ வேந்துருச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், குத்தி பாருங்கள், ஒட்டுதான் பாருங்கள். ஸோ ஒட்டலைன்னா நம்ம வேந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படியே இறக்கி வச்சுருங்க. இந்த மாதிரி தான் வந்து சத்துண மாவு இட்லிக்கும் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான வீட்டில் இருக்க பொருளை வச்சே பண்ணியிருக்கேன். கோதுமை மாவு கொஞ்சமாக போட்டால் போதும், அதிகமாக போட தேவையில்லை. ரவை வந்து அதிகமாக போட்டுக்கோங்க. ஸோ ரெடி ஆயிடுச்சு அருமையான ரவை இட்லி கேக். வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய திருமதிலால் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய நியூ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பாய். Thank you.